ஹாய் ஹலோ வணக்கம். இனிய யூடியூப் தளத்தினூடாக இன்னும் ஒரு பதிவில் உங்களை நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்கிறது பெரியகல்லாறு பொது நூலகத்தில் தேசிய வாசிப்பு மாதத்தினை முன்னிட்டு நடாத்தப்படுகின்ற கல்வியூர் சஞ்சிகை வெளியீடும் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நிகழும் இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்கிருக்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய வீடியோ அனுப்பியிருங்கள். நாங்கள் மேலதிகமான விவரங்களை உங்களுக்காக வழங்குவதற்காக உள்ளோம். Oh,
ஞானிகள் ஞான கண் கொண்டு பார்த்து மகளும் ஸ்தூலம் அற்றதும் சூக்ஷமம் அற்றதும் ஆதியும் அந்தமும் அற்றதும் ஆன ஒளி ரூபத்தை உடைய பேர் ஒளியாய் விளங்கும் ஒரு ரூபம் அது சத்தியத்தையும் அறிவையும் கொண்டது. அந்த அறிவத்திற்கே பிரம்மம் என்றும் பரம்பொருளொன்றும் சிவம் என்றும் பெயர். இன்று நமது நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது நாட்டுக்கு மட்டுமில்ல உலகறிய நடந்து கொண்டிருக்கின்ற கொரோனா COVID-19 ஒரு காரணமாக இது இருக்கலாம் என நினைக்கிறேன். இருப்பினும் இந்த நூலகருக்கு பாசக வட்டத்தினால் கிடைக்கிற உதவி ஜீரோவாக தான் இருக்கிறது. பேருக்கு மட்டும் பாசகர் வட்டம் என்று தலைவர் செயலாளர் பொருளாளர் என்று இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள் மட்டும் இந்த குழுவிலே சேர வேண்டும், சேர்ந்திருக்க வேண்டும். இந்த பாசகர் வட்ட குழுவிலே வலுக்கட்டாயமாக சேர்க்கப்படாமல் மனசில் விரும்பி நாங்கள் ஏதாவது எங்களுடைய இளம் சந்ததிகளுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறார் மட்டுமே இந்த வாசகர் வட்டத்தில் சேர்ந்தால் அவரால் செயல்பட முடியும். கௌரவ தவிசாளர் திரு ஞான ஜோகநாதன் ஐயா அவர்களை வந்து வெற்றி செல்லுமாறு உடையாடு அழைக்கின்றோம். சுவாமி விவேகானந்தர் அடிகளாரின் பன்முக பார்வை நுண்ணறிவை மெய்யறிவு வெல்லும் என்ற அப்படின்ற உண்டு. பொதுமக்கள் மற்றும் இந்த விழாவினுடைய கதாநாயகர்களாக கலந்து கொண்டு இங்கு பரிசுகளை பெற காத்திருக்கின்ற மற்றும் பரிசுகளை பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வண்ண வணக்கங்கள். விசிட் பண்ணுற டைமில் மேக்ஸிமம் லைப்ரரி ஸ்டாஃப் மட்டும்தான் இருப்பாங்க. அது ஒரு ஆள் இருப்பாங்க. நான் கண்டது தொழில்நுட்ப வளர்ச்சி கூட தேவை இருக்கலாம்.
உண்மையில் இந்த கல்வியாகட்டது கொரோனா காரணமாக சென்ற ஆண்டு வெளியிட வேண்டியது என்பதால் கல்வியாற்றிற்கு கல்வியாக இன்னும் மழை பொழிந்திருக்கிறது. பெரியகளாறு பொதுநூலகத்தை தேசிய வாசிப்பு மாதத்தினை முன்னிட்டு நடாத்தப்பட்ட சங்கீத வெளியீடு அதேபோன்று பரிசளிப்பு விழா நிகழ்வுகளை நாங்கள் இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்த்திருக்கோம். தொடர்ந்தும் இன்னொரு பதிவில் உங்களுடன் நாங்கள் கைப்பற்றுகிறோம். நன்றி.